சண்டக்கோழி டூ ஷூட்டிங்ல கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேமிலியோட கலந்துகிட்டாங்க. விஷால் அண்ட் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற படம் தான் சண்டக்கோழி டூ. இந்த படத்தை லிங்குசாமி டிரெக்ட் பண்றாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு ரீசெண்டா கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட அப்பா, அம்மா, கீர்த்தி சுரேஷோட பாட்டி இவங்க எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. விஷால், டிரெக்டர் லிங்குசாமி இவங்களோடலாம் சேர்ந்து கீர்த்தி சுரேஷும் அவங்க ஃபேமிலியும் ஒரு போட்டோவும் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது. கீர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான பிஸி ஸ்கெட்யூலில் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்டக்கோழி டூ, சாமி ஸ்கொயர், சாவித்ரி அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு, அண்ட் நம்ம தளபதி கூட ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ஒரு புது படம். இந்த மாதிரி பிஸியாக இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரியே அவங்க ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களும் படு பிஸியாக ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. அப்படி ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? கீர்த்தி சுரேஷோட பாட்டி சரோஜா. சாருஹாசனுக்கு ஜோடியா தான் சரோஜா நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஜனகராஜும் இருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டா பொங்கல் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருந்து ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு அப்படின்ற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைலாக் இப்போ ரீசெண்டா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம தலைவர் சொன்னது தாங்க. ரஜினிகாந்த் அவங்க ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது பாலிடிக்ஸ் என்ட்ரியை பத்தி அறிவிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. மீடியாக்காரர்கள் அவங்க கிட்ட கேட்க கேள்வியெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த ஒரு வரியை வச்சு ஒரு பாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் தலை சுத்திடுச்சு, ஆண்டவரே நீயும் வந்ததால் அப்படின்ற பாட்டை டிரெக்டர் விஜய் ஸ்ரீயே எழுதியிருக்காரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம அமலா பால் கோர்ட்ல ஆஜராயிருக்காங்களாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸுக்கெல்லாம் 20% டாக்ஸ் வசூலிக்கப்படுது. ஆனா பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா அது வெறும் 13% தான். இதனால கேரளாவில் இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய சொகுசுக்கார போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதனால கேரளா கவர்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த இஷ்யூனால வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகரான சுரேஷ் கோபி, ஃபஹத் ஃபாசில், அமலா பால் இவங்க மேலலாம் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமலா பால் திருவாந்திரத்துல இருக்கிற குற்றப்பிரிவு விசாரணை அலுவலகத்துல ஆஜராயிருக்காங்க. அதுல அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா பாண்டிச்சேரியில ஆல்ரெடி அவங்களுக்கு வாடகையில ஒரு வீடு இருக்கிறதாகவும் அந்த அட்ரஸ்ல தான் தன்னோட காரெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்களாம். அண்ட் கூடவே அவங்களுடைய காரை ரெஜிஸ்டர் பண்ணதுல எந்த விதமான வரி ஏய்ப்பிலும் ஈடுபடல அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாம். இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வருவதா விசாரணை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப பாகுபலியில வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பாத்திருப்பீங்க, சிவகாமி தேவி. சோ உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஒரு ஜலஸ் வந்துச்சு, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலையே அப்படின்னு? இல்ல, ஆனா அந்த படம் பார்த்துட்டு ரம்யா கிருஷ்ணன் ஃபோன் பண்ணிட்டு செம்மையாக திட்டிருக்கேன், செம்மையாக திட்டிருக்கேன். அது நான் எதுக்கு திட்டினேன்னா அது அவளுக்கே தெரியும்.